ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான எம்மியான ஒரு மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய மாங்காயை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மாங்காய் சீசன், உங்களுக்கு தாராளமாக மாங்காய் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்துச்சு, மீடியம் டேஸ்ட்டில். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சி வேகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே கலந்து இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் தானாக போனதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பரான எம்மியான மாங்காய் பச்சடி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். உண்மையிலுமே அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 4-5 நாளைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.